அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி கேப்சிகமை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து கேபேஜை வந்து ஒரு கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட்டும் அதே மாதிரி ஒரு சின்ன கேரட்டை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து இஞ்சியும் பூண்டும் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை அரை ஸ்பூன் இருக்கும் இது. இங்கே வந்து சோயா சாஸும் சில்லி சாஸும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைனா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள், 2-3 மினிட்ஸ் ஆச்சு இது. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி உடையணும். இது அந்த மாதிரி உடஞ்சி வந்ததுன்னா உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிச்சிடலாம். இப்போ இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம ஆயில் போட்டு வேக வச்சங்காட்டிக்கு. இன்னும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகும், இது ரொம்ப ஆறிடும். அதனால் நம்ம இதுலேயும் ஒரு லைட்டாக ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே பேனில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறேன். நல்லா ஹீட் ஆக போயிது. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இங்கே ஜிஞ்சரும் கார்லிக்கும் துருவி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். வெஜிடபிள் எல்லாம் நல்லா குக் ஆகணுன்றதுல ஒரு 1/2 கப் ஆனால் போதும். இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது ஒரு கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற எக் சேர்த்துடலாம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி உதிரி உதிரி ஆயிரும். அது இது கூட நம்ம லைட்டா பெப்பர் தூவிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க,
நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதில் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென், பாய் ஃப்ரம் தூபா சமையல்.